இப்பெல்லாம் எந்த கிரிக்கெட் பாக்குறதுனால ஒரு மாதிரி பயமா தான் இருக்குது. ஏன் கிரிக்கானந்தா நீங்க சப்போர்ட் பண்ற டீம் ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குதா, இல்லைன்னா நீங்க சப்போர்ட் பண்ற பிளேயரோ இல்லைனா யாராவது இருந்தாலும் ஒரு மாதிரி சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு பயம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல அந்த பயம் எனக்கு கிடையாது. ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் எனக்குமே இருக்கிற ஒரு பயம் என்னன்னா, மழை வந்துருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயம் தான். ஆமா, கரீபியன் பிரீமியர் லீக் நடந்தாலும் மழை வந்துருது, இல்லை இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் நடந்தாலும் மழை வருது, T20 மேட்ச் நடந்தாலும் மழை வருது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்துருந்துருப்பீங்க, T20 மேன்செஸ்டரில் மழை வந்து ஒட்டு மொத்தமாக கெடுத்துடுச்சு. நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒன்று மாட்டியிருந்தது, மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே, இந்த தடவை மழை வருமா அப்படின்னா, ஸ்பின்னு மூலமாக நல்லா உழுந்த இங்கிலாந்து மறுபடியும் எழுந்திருச்சு வருவாங்களா, இல்லைன்னா மறுபடியும் பாகிஸ்தானிஸ் இங்கிலாண்டை போல அழுத்த போகிறாங்களா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களோட செல்ஃபோனில் கதவுகளை ஆட்டோமேட்டிக்காக தேடிட்டு வந்து உட்காரும். ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இங்கிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் 2020 T20 சீரீஸோட மான்செஸ்டர் செகண்ட் T20 மேட்சோட ப்ரீ அனலிசிஸ் அண்ட் ப்ரிவியூ இது அண்ட் ஃபேன்டஸி 11 ப்ரெடிக்ஷன் அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ முதல்ல இந்த மான்செஸ்டர் செகண்ட் T20 மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அதிகமான ஒரு ப்ரீ அனலிசிஸ்லாம் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கப்படுது, கம்மியாக தான் பேசவும் போகிறோம். அண்ட் இப்போதைக்கு நம்ம அனலிசிஸ்க்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா, முதல்ல மழை வருமா வராத மான்செஸ்டரில், மழை வராது, ரெண்டு நாளைக்கு மழை வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் டிப்பிக்கல் இங்கிலாந்து சம்மர் அப்படின்னு சொல்லி நான் உங்களை பயமுறுத்த மாட்டேன், மழை வராது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மேட்ச் நடக்கணும், அதுதான் நம்மளோட விருப்பமும் கூட. நம்ம சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட் மேட்ச் மழை பெஞ்சு அடுத்த ரெண்டு மேட்ச் மட்டும் நடந்துச்சுன்னு வைங்களேன், அதில் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஜெயிச்சு ஸோ சீரீஸை ட்ரா ஆகினாங்க, அது நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தேவை வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற சீரியஸ் ரிசல்ட் தான் தேவை. ஒருத்தவங்க கைப்பட்டுருக்கணும், அதுதான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பட் அந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியல, பட் ஆனால் மேட்ச் நடக்கும் ஓகேங்களா. இன்னொன்று, ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் திரும்புமா இல்லைனா ஃபாஸ்ட் பாலிங் ஏற்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ளாட்டாக தான் இருக்குமானு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் ரெஃபில் ரெண்டு மூணு பிச்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சென்டர் பிச் இருக்குது, அந்த சென்டர் பிச்சில் இப்போ எந்த சென்டர் பிச்சில் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் எப்படி பார்த்தாலும் ஃப்ளாட் ட்ராக் தான் இருக்கப்படுது, ட்ரிஃப்ட் பண்ணால் பால் ஆட்டோமேட்டிக்காக திரும்பும், திரும்பாமலாம் இருக்காது. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் டேர்னிங் நம்புறதை விட ஸோ பேக்அப்லேருந்து பால்கள் போடுறாங்க, நிறையா ஆட்டோமேட்டிக்காக யார்க்கெல்லாம் போயிடுறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ பிச்சு எந்த கண்டிஷனில் இருக்குது, இந்த லிமிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து T20 பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த கணக்கே நம்ம போக தேவையில்லை. அது இங்கிலாண்டில் நடந்தால் மட்டும் கிடையாது, இங்கிலாண்டில் நடந்தால் இந்த விஷயத்தை நம்ம எப்பயுமே கணக்கில் எடுத்துக்கலாம். இது ஒரு புறம் இருக்கும்போது ரெண்டு டீமில் எந்த டீம் ஜெயிப்பாங்க நம்ம தனித்தனியாக நம்ம பிரித்து பிரித்து பார்ப்போம். ஆனால் இங்கிலாந்து டீமை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், போன தடவை வழக்கமாக அந்த டெஸ்ட்டில் எப்படி ஒரு வீழ்ச்சி இருக்குமோ, மோர்னோட கேப்டன்சியில் அந்த லிமிடெட் ஓவர்ஸில் அது இருக்காது மேக்ஸிமம். ஆனால் என்னமோ அந்த நோய் வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் இருந்துச்சு, அதே மாதிரி பாவாமான்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கேள்வி. பட் ஆனால் ஆகிறதுக்கான சான்ஸ் கிடையாது. பிராட்ஷோ வந்து போன மேட்ச்சில் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டார், பட் அதே போல் இந்த தடவை அவுட் ஆகணும்னு சொல்லிடவும் முடியாது. ஸோ அவர் நெச்சு நின்றுட்டார்னா அன்ஸ்டாப்பபிள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிமிடெட் ஓவர் ஓப்பனராக இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாரு பிராட்ஷோ, அது ஒன்று இருக்குது. அடுத்தது போன தடவை மாதிரி மற்றவங்களும் ஆனாங்கன்னா ஸோ இங்கே நிறைய பேருக்கு இடம் கிடைக்கிறது ஒரு நெருக்கடியாக இருக்கும், அதுவும் டாம் பேண்டனுக்கும் நெருக்கடியாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த மேட்சோட ப்ரீ அனாலிசிஸில் நம்ம பேச வேண்டியது இதுதான். ஸோ இவங்களோட அந்த எழுச்சி அப்படிங்கிற அந்த மேட்சில் இருக்கணும். இன்னொன்று, பாகிஸ்தானிஸோட பவுலிங் பவர் பிளேயில் முதல் 7 ஓவரில் யார்க்கர்களை பார்க்க முடியுது, ஷஹீன் ஷாஃப்ரிக்கிட்ட இருந்தும் அமீர் கிட்ட இருந்தும் அடுத்தது ரிஃப்கிட்டையும் பார்க்க முடிஞ்சது. அண்ட் பாபர் அசம் எதிர்பார்க்கிற எடுத்தனையும் ஒரு இமாந்த் வசியம் வச்சு ஓப்பன் பண்ணுவார், ஸ்டடப்கான கண்டினியூ பண்ணுவார், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் பாபர் அசம் கிட்ட அப்படி ஒரு கேப்டன்சி, ஸோ நல்ல ஒரு விஷயம். போன தடவை கிளிக் ஆகிடுச்சு, அது இந்த தடவை கிளிக் ஆகுதான்னு பார்க்கலாம். இது ஒருபுறம் இருக்கும் பொழுது பாகிஸ்தானிஸோட பவுலர்ஸுகள் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு தான் சொல்லுவாங்க, ரன்களை போச்சு. பட் ஆனால் அடுத்த கேமை கண்ட்ரோல் வந்ததில் அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது அதை கண்டினியூ பண்ணணும், கன்சிஸ்டண்டாக அவங்க வச்சுக்கணும். ஒன்று இருக்குது, அடுத்தது இவங்க பேட்ஸ்மென்ஸ்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆமாம், அது ஒன்று இருந்துகிட்டு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் நம்பர் ஒன் T20 பேட்ஸ்மென்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஒரு பேட்டிங் லைனப் அது பார்க்க முடியுது. பட் ஜோர்டன் அவங்க கண்டிஷனில் ரொம்ப பக்கவாக போடுவார், பட் T20 கண்டிஷன் வந்தனாலே ஜோர்டன் நீங்கள் அடிச்சுக்க முடியாது. ஜோர்டன் ஒருத்தவர் வில்லி இல்லாதது அவங்களுக்கு குறையா அப்படிங்கிறது இல்லையாங்கிறது இந்த மேட்ச் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ கிரகோரி எடுத்து வந்திருக்கிறாங்க, கிரகோரி எந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருன்னு கொடுத்துருந்து பார்க்கலாம். ஒருவேளை இமாந்த் வசீம் இந்த பக்கம் சதப்கான் கிளிக் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த பக்கம் அலிக்கும் ரஷ்யத்துக்கு கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக அங்கே பாகிஸ்தானை சென்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ பவுலிங் ஒரு நல்ல ரிசல்ட்டை காமிச்சிட்டாங்க, இருக்கிற பேட்ஸ்மென்ஸ் நல்ல ரிசல்ட்டை காமிக்க வேண்டிய எல்லா இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மேட்சோட ஒரு ப்ரீ அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக
போட்டு இதில் வந்து நம்ம ப்ரீ அனலிசில் பேச வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஒன்று என்ன, இந்த பக்கம் ரெண்டு டீமோட பேட்ஸ்மென்ஸ்களும் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்டாக முடிச்சிட வேண்டியது தான். ஸோ அண்ட் வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மேட்ச்சில் பாகிஸ்தானிஸை விட இங்கிலாந்து டீம் ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. போன மேட்ச்சில் பாகிஸ்தானிஸ் மேலே 45% கொடுத்துருந்தேன் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி, பட் ஆனால் இந்த தடவை அப்படியே நான் மாற்றுறேன். அதாவது 52% இங்கிலாந்து டீம் ஜெயிக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது, 48% பாகிஸ்தானிஸை ஜெயிக்கிறதான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்கின்றேன். மழை வராது, மழைக்கு வின்னிங் பர்சன்டேஜ்லாம் கொடுக்கவும் முடியாது. ஓகே, நீங்கள் மறக்காமல் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள் யார் ஜெயிப்பாங்க, என் போன தடவை வரை ஸ்பின்னர்ஸ் கலக்குவாங்க, என் மோர்கனை இந்த தடவை லெஃப்ட் ரைட் வாங்குவாரா அப்படிங்கிறத நீங்கள் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது நம்மளோட ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன்ல போயிடலாம். இந்த மேன்செஸ்டர் செகண்ட் T20 மேட்ச்சில் ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷனுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன் ட்ரீம் 11க்கும் சரி, மைக் சர்க்கிள் 11 சரி, இல்லை எந்த ஃபேண்டஸி 11 இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஆடுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக நான் சொல்கிறேன் சில பிளேயர்ஸில் நீங்கள் எடுக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிறது மூலமாக உங்களால் அதிகமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, பட் ஆனால் உங்களோட ஒரு காசு அப்படிங்கிறது அதிகமாக போகாது, நீங்கள் நிறையாவுக்கு இழக்க மாட்டீங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். அண்ட் அதை தாண்டி டாஸ் போடுறதுக்கு முன்பாக எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அண்ட் அவங்க லெவன்ஸை பார்த்துட்டு நான் சொல்கிற பிளேயர்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் கண்ண முடிட்டு எடுக்கலாம் அதையும் நாங்கள் சொல்லிக்கிறேன். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது, வெற்றியும் தோல்வியும் வரல, அதே போல தான் அது. அண்ட் முதல்ல என்னோட விக்கெட் கீப்பரை பிராட்ஷோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் அதை தாண்டி பிராட்ஷோ தான் நான் சில பல பிளேயர்ஸில் நான் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கிறேன், இவங்களை சொல்கிற நீங்கள் கம்பல்சரியாக எடுங்க. மோர்கன், பாபர் அசம் பேட்ஸ்மேனில் ஆல்ரவுண்டில் நீங்கள் சதப் கான் போன மேட்ச்சில் நல்லா பவுலிங் பண்ணார், பட் இங்கிலாந்து கண்டிஷன் நல்லா பவுலிங் பண்ணுறவரு தான், சதப் கான் எடுத்துக்கோங்க. ஷோயப் மாலிக் நீங்கள் எடுத்துக்கோங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 4 பவுலர்ஸுகள், அதில் அமீர், ஷைன் ஷாஃப்ரி, அதில் ரஷீத், கிறிஸ் ஜோர்டனை எடுத்துக்கோங்க. பட் அலியா நீங்கள் இந்த பக்கம் ரஷீதாக போகும்போது லெக் ஸ்பின்னர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட வகையில் தோணுது. அது அதில் ரஷீத் வந்து ஸோ திருப்பார் கண்டிப்பாக அவரோட கூகுளிஸ் கை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதன் அடிப்படையில் நான் ரஷீத் அதன் அடிப்படையில் நான் ரஷீத் எடுத்துருக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் வந்து இன்னும் நீங்கள் ஒரு 3 பேர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பாயிண்ட்ஸுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ட்ரீம் லெவனை பொறுத்த வரைக்கும். பட் நான் இங்கே சொன்ன பிளேஸ்லாம் நீங்கள் எடுக்கலாம். ட்ரீம் லெவன் ஆடுறவங்களுக்கு இன்னும் 2 பேர்ஸ் கம்மியாக இருக்கும், ரிஸ்வான், பேண்டன். பட் எனக்கு பேண்டன் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் இந்த மேட்ச்சில் பண்ணுவார்னு தெரியல, பட் ஆனால் நீங்கள் பேண்டனை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பேண்டன் எடுத்தால் தான் இன்னொரு பிளேயர் எடுக்க முடியும், ஏன்னா நீங்கள் வந்து அதிக காஸ்ட்லியான பிளேயர் எடுத்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு பிளேயரால் எடுக்க முடியாது. ஸோ பேண்டன் எடுங்க. ரிஸ்வானுக்கு பேட்டிங் பண்ணுறது சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். அப்போ நீங்கள் சாம்பிளிங்ஸாக ரிஸ்வானாக நீங்கள் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது ட்ரீம் லெவனை பொறுத்த வரைக்கும். பட் ரிஸ்வான் இல்லை அப்படின்னா வந்து மற்ற ஃபேண்டஸி லெவனில் நீங்கள் வந்து சாம்பிளிங்ஸை கூட எடுக்கலாம். நான் இங்கே அதை நான் உங்களுக்கு தெரிவிக்க நினைக்கிறேன். இஃப்திகார் அகமது நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஓகே எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் நல்லா ஆடுவார் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ஒரு ஃபேண்டஸி லெவனில் சைடில் போட்டிருப்பில் நீங்கள் அவங்கள எடுக்கலாம். உங்களோட ஃபேண்டஸி லெவனில் நீங்கள் மேலன் ஹஃபீஸை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒரு பேண்டன் நமக்கும் இஃப்திகார் அகமது இல்லை ரிஸ்வான் தேவையில்லை, மாலிக் தேவைன்னா நீங்கள் வந்து இந்த ஹஃபீஸ் மேலன் நீங்கள் உங்களுக்கு கூட எடுக்கலாம். மேலன் எனக்கு நல்ல பிக்காக இருப்பார்னு கூட நம்பிக்கை இருக்குது. இதுதான் என்னோட ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன். அண்ட் என்னோட கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த மோர்கன், பாபர் அண்ட் இந்த பக்கம் ஷைன் ஷாஃப்ரிடியை நான் தேர்ந்தெடுக்கிறேன். நீங்கள் போன மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சில் நீங்கள் எடுத்துடாதீங்க, அது கூட பிரச்சனையாக கூட முடியலாம். ஓகேவா, இதுதான் இன்றைய தினத்தோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் இந்த மேட்சோட ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன் இதுதான். ஓகேவா, மறக்காமல் உங்கள் கருத்துக்கள் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். யார் ஜெயிப்பா, யார் அதிக ரன்கள் அடிப்பா, பாபர் அசம் இப்போ சோமர் செட்டுக்கு ஆட போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்குது. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லாவே ஆடுவார், இந்த காரணத்துக்காக எல்லாம் கிடையாது, பட் ஆனால் பொதுவாக நல்லா ஆடுறவர் நல்லா ஆடுவாரான்னு பார்க்கலாம். அண்ட் ஸ்பின்னர்ஸ்கள் அதே போல் கலக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, மறக்காம நீங்கள் கீழே வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல்லை கிளிக் பண்ணி பார்க்கலாம்.